பயிற்சி ஆட்டத்தில் 39 பந்துகளில் சதம் விளாசிய ராஜவர்தன் முக்கிய வீரருக்கு சிஎஸ்கேவில் இடமில்லை. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் 15வது சீசனுக்கான போட்டிகள் வரும் மார்ச் 26 முதல் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியானது சூரத்தில் பயிற்சி முகாமை தொடங்கிவிட்டது. கடந்த சீசனில் சிஎஸ்கேவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது பேட்டிங் ஃபார்ம் தான். ருத்ராஜ், டூப்ளசி, சம்பத்தி ராயுடு, ராபின் உத்தப்பா, ஜடேஜா என அடுத்தடுத்து ரன்களை குவித்து அசத்தினர். ஆனால் தல தோனியின் வழக்கமான பேட்டிங்கை மட்டும் ரசிகர்களால் பார்க்க முடியவில்லை. டெல்லிக்கு எதிரான பிளே ஆஃப் சுற்றின் போது மட்டும் அதிரடி காட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த சீசனில் முன்கூட்டியே களமிறங்க வேண்டிய பொறுப்பானது தல தோனிக்கு உள்ளது. இளம் வீரர்கள் அதிகமாக இருப்பதால் மேல் வரிசையில் விளையாட வேண்டும். இதனால் முழுக்க முழுக்க சிக்ஸர்களை பறக்க விடுவதற்கு மட்டுமே பயிற்சிகளை எடுத்து வருகிறார் தல தோனி. வழக்கமான டிஃபென்ஸ் பேட்டிங் மீது கவனம் செலுத்தும் தல தோனி அவர்கள் இந்த முறை சூரத்தில் பயிற்சி முகாம் தொடங்கியதிலிருந்து அதிரடி காட்டுவதற்காகவே தயாராகி வருகிறார். இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியானது தனது பயிற்சி முகாமை சூரத்தில் உள்ள லால்பாய் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி ஆட்டத்தில் ராஜவர்தன் அவர்கள் வெறித்தனமாக விளையாடி வருகிறார். அதே போல தல தோனியும் ராஜவர்தனவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சி அளித்து வருகிறார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பயிற்சி ஆட்டத்தின் போது ராஜவர்தன் அவர்கள் வெறும் 39 பந்துகளில் 100 ரன்களை அடித்துள்ளார். அதனை தனது வழக்கமான அதிரடி ஆட்டத்துடன் மிரட்டலாக அடித்திருந்தார். இதனால் இந்தளவிற்கு விளையாடும் இவருக்கு கட்டாயமாக ஆடும் லெவனில் ராஜவர்தனவிற்கு என்ற ஒரு இடமானது உறுதியாகியுள்ளது. மேலும் ராஜவர்தன் அவர்கள் ஆடும் லெவனில் வரும்பொழுது இவருக்கான இடத்தில் சில முக்கிய வீரர்களை சிஎஸ்கே அணி நிர்வாகமானது வைத்திருந்தனர். ஆனால் தற்போது ராஜவர்தனுடைய பயிற்சி ஆட்டத்தில் தொடர்ச்சியான இவருடைய ஃபார்மை பார்த்துவிட்டு ராஜவர்தனவிற்கு ஆடும் லெவனில் நிரந்தர இடம் கிடைக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ராஜவர்தன் இடம்பெறப் போகின்ற அந்த இடத்தில் இருந்த மற்ற ஒரு முக்கிய வீரர்கள் பெஞ்சில் உட்கார வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் ராஜவர்தனேவின் இந்த அதிரடியான ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.